அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம். இறப்பு காரியங்களுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் குளித்துவிட்டு இதை மறக்காமல் செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் வெறுமை பிடித்துவிடும். ஒரு ஆலோசனை. அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆலோசனை உபயோகமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் பதிவிடுகின்றேன். இறப்பு காரியங்களுக்கு நமது நண்பர்கள், உற்றார் உறவினர், அக்கம் பக்கத்தோர், இந்த மாதிரி எங்கே இறப்பு நடந்தாலும் அந்த இறப்பு துக்க காரியங்களுக்கு சென்று அவருடைய துக்கத்தில் நாமும் பங்கெடுக்க வேண்டும். அது கண்டிப்பாக ஒரு சம்பிரதாயம், மற்றும் அது நமது கடமையும் கூட. சரிங்களா? அப்படி இறப்பு காரியங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது அங்கே உயிரானது அந்த உடலை விட்டு பிரிந்த நிகழ்வைத்தான் இறப்பு என்று சொல்லுகின்றோம், மரணம் என்று சொல்லுகின்றோம். அப்படி உயிர் பிரிந்த, உயிர் இல்லாத அந்த உடல் அங்கே கிடத்தி வைக்கப்பட்டிருக்கும். அந்த உடலை சுற்றி ஒரு வெறுமை வியாபித்திருக்கும். ஒரு வெறுமை. அது யாராக இருந்தாலும் உயிர் பிரிந்தவுடன் அந்த உடலுக்கு பெயர் பிணம் என்று சொல்வார்கள். அந்த பிணத்தை சுற்றி ஒரு வெறுமை இருக்கும். அதே சமயம் அந்த பிணத்தை சுற்றி சில எதிர்மறையான அதிர்வலைகளும் வியாபித்து கொண்டிருக்கும். அந்த அதிர்வலைகள் உங்களுக்குள் ஒரு வெறுமையை ஏற்படுத்தியிருக்கும். அதனால தான் துக்க வீட்டுக்கு போகும்பொழுது நம்மை அறியாமல் நாம் துக்கத்தில் இருப்போம். நாம் போகிற வரைக்கும், அந்த வீடுகளுக்கு சென்ற வரைக்கும் நாம் இயல்பாக தான் இருப்போம். அந்த வீட்டுக்கு நுழைந்தவுடன், துக்க வீட்டுக்குள் நுழைந்தவுடன், அந்த கிடத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடலை பார்த்தவுடன் நம்முள் அவரை நமக்கு பிடிக்கலைனாலுமே, அவர் மேலே நமக்கு வெறுப்பு இருந்தாலுமே, அவர் இறந்து கிடந்த அவர் நமக்கு ஏதேனும் துரோகம் செய்திருந்தாலுமே, அந்த உயிரற்ற உடலை பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு துக்கம் தானாக வந்துவிடும். அதற்கு காரணம் இந்த அதிர்வலைகள் தான். அப்பொழுது நீங்கள் அந்த துக்கத்தை அங்கே அவர்களுடன் சேர்ந்து பகிர்ந்து அதன் பிறகு உங்கள் வீட்டிற்கு நீங்கள் வருகின்றேன் சொன்னால், முதலில் குளித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைய வேண்டும். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். முதலில் குளித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைய வேண்டும். அப்படி குளித்துவிட்டு நீங்கள் தலையை நன்றாக உலர வைத்து, ரொம்ப முக்கியமான விஷயம், இது கண்டிப்பாக செய்யணும். என்ன செய்கிறீங்கன்னா, தீபம் ஒன்று ஏற்ற வேண்டும். உங்கள் வீட்டு பூஜை அறையில், பூஜை செய்கிற இடத்துல, அல்லது பூஜை அறைக்கு போக முடியாத ஒரு சூழல் இருந்தால் கூட பரவாயில்ல, வெளியே ஹாலில் கண்டிப்பாக இறப்பு வீட்டிற்கு நீங்கள் சென்று, உங்கள் வீட்டிற்கு நீங்கள் வந்தவுடன் குளித்துவிட்டு தலையை நன்றாக உலர்த்தி அதன் பிறகு ஒரு தீபம் ஏற்றி தீப தரிசனத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அந்த தீப தரிசனத்தை பார்க்கும் பொழுதுதான் அந்த வெறுமை உங்களை விட்டு விலகி ஓடும், அந்த கெட்ட அதிர்வலைகள் உங்களை விட்டு விலகி ஓடும். இதை கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க, கண்டிப்பாக செய்யணும். செய்யலைன்னா வெறுமை பிடித்துக்கொள்ளும். வெறுமை பிடித்து கொண்டால் தேவையில்லாத துன்பங்களும் துக்கங்களும் வந்து கொண்டே இருக்கும், வெறிய செலவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதனால் தான் இந்த ஆலோசனை. சரிங்களா? உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவளே, பணம் எனும் அற்புதமான அந்த தேவதை உங்களை நோக்கி வர நேரடியான பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. பணம் தரும் ஆன்மீகம் பயிற்சி முகாம் பாண்டிச்சேரி மற்றும் சேலத்தில் நடைபெற இருக்கின்றது. நேரடியாக வர முடியாதவர்களுக்காக வருகின்ற வைகாசி விசாகம் அன்று அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்க போகிறோம். மேலும் குடிப்பழக்கத்தை நிறுத்தக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி, 108 நாள் பயிற்சி, வாட்ஸ்அப் பயிற்சி, அதையும் தொடங்கப் போகின்றோம். ஆடி அமாவாசை திலாஹோமத்திற்கு, ராமேஸ்வரத்தில் நடக்கக்கூடிய திலாஹோமத்திற்கு பதிவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற நிகழ்வுகளின் விவரம் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9942922400 தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயம் அதனுடைய விவரத்தை தருகின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.